ஓம் சாந்தி நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் உலகிற்கே தலைவரானவர் நமது விருந்தினராக வந்திருக்கின்றார் அவரை நாம் அழைத்தோம் அவரும் வந்துவிட்டார் நீண்ட காலமாக அவரை அழைத்து வந்தோம் எப்போதெல்லாம் தர்ம நிந்தனை ஏற்படுமோ அப்போது அவர் அவதரிப்பார் என்று கேட்டு வந்தோம் இப்போது அவர் வந்துவிட்டார் நம்மிடம் குழந்தைகளே சர்வசக்திவானாகிய என்னுடன் உங்களது புத்தியின் தொடர்பினை இணைத்து விடுங்கள் என்கின்றார் நீங்கள் அவ்வாறு செய்வீர்களானால் உங்களுக்கு சக்திகள் கிடைத்துவிடும் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்கின்றார் நீங்கள் சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆகுங்கள் அப்போது நீங்கள் தேவதையாகி விடுவீர்கள் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும் என்கின்றார் சர்வசக்திவான் தந்தையுடன் புத்தியின் தொடர்பை இணைத்து நாம் எந்த அளவிற்கு சக்திகளை அடைகிறோம் என்றால் இந்த உலகிற்கே நாம் எஜமானர்களாக ஆகிவிடுகின்றோம் இப்போதைய நமது யோக பலத்தின் மூலமாக இரண்டு யுகங்களுக்கு இந்த உலகமானது தேவநகரமாக ஆகிவிடும் அங்கே துக்கம் மேலும் அமைதியற்ற தன்மைக்கு இடமே இருக்காது அங்கே அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்திருக்கும் அங்கே இயற்கை நமக்கு சேவகம் புரியும் நமக்கு அனைத்தையும் வழங்கும் எனவே நாம் வானுடன் புத்தியோகத்துனை இணைத்து சக்திகளை அடைந்து கொண்டே இருப்போம் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நமது புத்தியோகத்தினை இங்கும் அங்கும் செல்வதிலிருந்து துண்டித்துவிட்டு அந்த ஒருவருடன் இணைத்து விட வேண்டும் பல பிறவிகளாக நமது மனம் அலைவாய்ந்து கொண்டிருந்தது அதன் விளைவையும் நாம் பார்த்து விட்டோம் இப்போதோ நாம் நமது மனம் மற்றும் புத்தியினை ஒருவரிடம் நிலைப்படுத்த வேண்டும் அந்த ஒருவர் அது சொரூபம் மட்டுமே நமக்கு தென்பட வேண்டும் அந்த ஒரு நிராகாரமானவர் ஞான சூரியன் நம் முன்பு ஜொலித்து கொண்டிருக்கின்ற அவரது சக்திகளின் அதிர்வலைகள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன இந்த உணர்வினை இந்த பயிற்சியினை அதிகப்படுத்தி கொண்டே செல்வோம் கூடவே பாபா நம்முடன் கூட இருக்கின்றார் என்பதை நாம் நினைவு செய்வோமானால் சர்வசக்திவான் என்னுடன் இருக்கின்றார் என்று நாம் நினைவு செய்வோமானால் அவரது சக்திகள் நமக்குள் பிரவேசமாகிக் கொண்டே இருக்கும் எனவே வாருங்கள் நாம் அனைவரும் மிக உயர்ந்த யோகிகளாக ஆவோம் அதற்கு தூய்மையின் பலம் தேவைப்படுகின்றது மனதினை அனைத்து விதமான குழப்பங்களிலிருந்தும் விடுவித்து சரளமானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் நமது புத்தியினை சுத்தமானதாகவும் தெளிவானதாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் புண்ணிய கர்மங்களின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இந்த யோகி வாழ்க்கையின் இந்த நான்கு தூண்களை உறுதிப்படுத்தி விட்டோமானால் நமது யோகி வாழ்க்கை மிகச் சிறந்ததாக இருக்கும் இவை இல்லாமல் நாம் யோகத்தில் நிலைத்திருக்க முடியாது நமது தூய்மைத்தன்மை சரியாக இல்லை என்றால் மனம் அலைபாய்கிறதென்றால் இச்சைகள் கவர்ந்து இழுக்கின்றன என்றால் கர்மேந்திரியங்களின் ரசனை நம்மை கவர்ந்து இழுக்கின்றது என்றால் நாம் பரமாத்மாவின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்பட மாட்டோம் புத்தியில் அதிகமான அழுக்கு இருக்கிறதென்றால் அழுக்கான அந்த புத்தியில் பரமாத்மா வாசம் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட புத்தி பாபாவிடம் நிலைக்காது ஏனென்றால் அவர் பரம தூய்மையானவர் எனவே அவரை நினைப்பதற்காக நமது புத்தியும் தூய்மையாக இருக்க வேண்டும் ஒருவேளை நாம் சின்ன சின்ன தவறான காரியங்களை செய்து கொண்டே இருப்போமானால் பிறரைப் பற்றி அவதூறு பேசுவோமானால் பிறருக்கு துக்கம் கொடுப்போமானால் செல்வத்தினை ஈட்டுவதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருப்போமானால் அப்போதும் நமது புத்தி பரமாத்மாவிடம் ஈடுபட முடியாது ஏனென்றால் பாவம் புத்தியினை சுமை நிறைந்ததாக ஆக்கிவிடுகின்றது பரமாத்மாவை நோக்கி பறக்க முடிவதில்லை இன்று முழு நாளும் மிக நன்றாக பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வ சர்வசக்திவான் என் முன்னிலையில் இருக்கின்றார் அவரது சர்வ சக்திகளின் கிரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன அவ்வப்போது அவர் என்னுடன் கூடவே இருக்கின்றார் என்று அனுபவம் செய்வோம் இன்று முழு நாளும் இந்த ஆனந்தத்தில் கழிப்போம் ஓம் சாந்தி